அந்த மனிதத்தை அது அந்த புனிதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கல்வியாளர்களுக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இங்கே தமிழகத்திலே அருமை முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இது தமிழக முதல்வர் அவர்களால் காணொளி வாயிலாக இந்த முப்பெரும் விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவில் தமிழக முதல்வர்கள் அவர்கள் ஆற்றியிருக்கிற உரை ஜமால் முகமது கல்லூரிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கே ஒரு புதிய வரலாறாக அமையவிருக்கும் என்று நம்புகிறேன். இங்கே நிகழ்ச்சி நிரலை தொய்த்து கொண்டிருக்கிற சிராஜிதீன் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் முதல்வரை பற்றியும் இங்கு உரையாற்றிய அமைச்சர் பெருமக்களை பற்றியும் அடுக்கடுக்காக பல்வேறு அடைமொழிகளை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதற்கு மேல் நாம் சொல்லுவதற்கு ஒரு அடைமொழி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவ்வளவு சிறப்பான முறையில் நமது அமைச்சர் பெருமக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமகன் நேரு அவர்கள் இந்த கல்லூரியில் படித்தவர். அவரே அவர்கள் சொன்னது மாதிரி கல்லூரிக்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்கு செய்து கொண்டிருக்கிறார், செய்வதற்கும் தயாராக இருக்கிறார். அவர்தான் இந்த கல்லூரியுடைய புரவலராக இருக்கக்கூடிய என்று நான் நம்புகின்றேன். அமைச்சராக இருந்து கொண்டு திருச்சியை பொறுத்தவரையில் என்றும் அமைச்சராக இருந்து கொண்டு அவர் ஆற்றக்கூடிய பணிகள், கல்வித்துறையில் பாராட்டக்கூடிய பணி, அது ஜமால் முகமது கல்லூரி போன்ற சிறுபான்மை சமுதாயத்தவர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய நன்றி அவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இங்கு உரையாற்றிய நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமான் அவர்கள் பொன்முடி அவர்கள் பேராசிரியர் பெருமகனாராக இருந்தவர். அவர் ஆற்றிய உரைகளிலே மிக சிறப்பான உரைகள் நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. இங்கே சொல்ல வேண்டியதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். கல்லூரியுடைய பெருமையை பற்றி, கல்வியுடைய உயர்வை பற்றி, படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கடமையை பற்றி இங்கே நினைவுபடுத்தியிருக்கிறார். நாட்டிலே இன்று நமது அருமை முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டியது மாதிரி நாட்டிலே புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு செய்கிறது. அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது மாதிரி தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு கல்வி திட்டத்தை வகுத்து அந்த கல்வி திட்டம் மத்திய அரசு புகுத்த நினைக்கிற புதிய கல்விக் கொள்கையை விட சிறந்ததாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டு கல்வி திட்டம்தான் என்பதை நிலைநிறுத்த வேண்டிய முயற்சியில் தமிழ்நாடு இறங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முயற்சி வெற்றி பெற எல்லோருமே தயாராக ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு பெற முடியாவிட்டால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவும் வேண்டும், போராடவும் வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள். இது போராடுவது ஒரு சாதாரண விஷயமாக இருக்காது. இந்தியாவுடைய மக்களுடைய, குறிப்பாக எல்லா சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடுவதாக அது அமைந்துவிடும். அப்படி போராடுவதற்கு இங்கே உள்ள மாணவர்கள் மட்டுமல்ல, சமுதாயத்திலே உள்ளவர்களும், இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லிம்களும்
உங்கள் பக்கம் இருப்பார்கள் என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வதோடு, போராட்டம் என்று வந்துவிட்டால் நாங்கள் சாலைக்கு ரோட்டுக்கு செல்லுகிற நிலைமை வந்துவிட்டால் ரோட்டுக்கு செல்லக்கூடிய நாங்கள் போராட்டத்திலே வெற்றி பெறாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்ட உணர்வோடு உங்களோடு நாங்கள் ஒத்துழைப்போம், ஆதரிப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்முடி அவர்கள் தெரிவித்திருக்கிற அத்தனை கருத்துக்களும் மிக அற்புதமான கருத்துக்கள். அருமை சகோதரர் பொய்யாமொழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொய்யாமொழியினுடைய பாட்டனார் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் இப்போ கல்லூரிக்கு எப்படி இவர்களெல்லாம் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி இந்த கல்லூரியோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் தான் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள். ஒருமுறை இங்கே வந்து அன்றைய கல்லூரி முதல்வராக இருந்த இபிஎம் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் முதல்வராக இருந்தார். அப்படி முதல்வராக இருக்கும்போது தர்மலிங்கம் அவர்கள் இங்கே வந்து பல பேருக்கு சீட்டு கொடுங்கள், அனுமதி கொடுங்கள் என்று கேட்பது வழக்கம். அவர் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இஸ்மாயில் சாஹிப்புக்கு உண்டு. ஒருமுறை அவர் கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்த பொழுது அதனை கொடுக்க முடியவில்லையே என்று தர்மலிங்கம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது, ஐயா தர்மலிங்கம் அவர்கள் எங்களிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, உங்கள் முதல்வரிடத்தில் போனோம், ஒன்றை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் கொடுக்க முடியாது என்பதையும் அவர் பக்குவமாகவும் பதமாகத்தான் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆகும் கல்லூரி முதல்வர் கொடுக்க முடியாவிட்டாலும் இல்லை என்றாலும் இதமாகத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். இதை ஏன் இங்கு நினைவுபடுத்த என்று சொன்னால், இந்த கல்லூரியுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் இங்கு இருக்கக்கூடிய இன்றைய அமைச்சர்கள் மட்டுமல்ல, இவருடைய பூர்வீகத்தில் உள்ள அவர்கள் அத்தனை பேருமே இதற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள், ஒத்துழைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கெல்லாம் குருவாக தலைவராக இருந்த பெரியார் அவர்களும் இந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த பாடுபட்டிருக்கிறார், ஒத்துழைத்திருக்கிறார்கள். இன்று தமிழக முதல்வர் அவர்கள் அருமையாக உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் முதல்வன் என்கிற ஒரு குறிப்பான முக்கியமான செய்தியை நாட்டு மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். பெரியார் அவரிடத்தில் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். ஜமால் முகமது அவர்களும் அதே மாதிரி காஜாமியான் ராவத்தர் அவர்களும் பெரியாரிடத்தில் மிக நெருக்கமாக இருந்தவர்கள். பெரியாரிடத்தில் ஒரு முறை ஈரோட்டிலே இந்த தமிழ்நாட்டிலே உள்ள அல்லாமா அப்துல் ஹமீது பாக்கவி என்கிற மிகச்சிறந்த அறிஞர் சிராஜ் மில்லத் அப்துல் சமத் சாஹிபுடைய தகப்பனார், அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இயற்கை மதம் என்பது அதற்கு பெயர். இயற்கை மதம் என்ற அந்த நூலை, இஸ்லாத்தை பற்றி எழுதிய அந்த நூலை பெரியாரிடத்திலே தந்து பெரியாருடைய அணிந்துரையும் அதிலே பெற்றிருக்கிறார். அப்படி எழுதிய அந்த நூலில் அவர் குறிப்பிட்டது, இஸ்லாம் என்பது வெறும் மத நம்பிக்கை அல்ல, இஸ்லாம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை நிலைப்படுத்தி கொள்வது மட்டுமல்ல, தன்னை உயர்த்தி கொள்வது மட்டுமல்ல, தான் எந்த துறையில் ஈடுபடுகிறார்களோ அந்த துறையில் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொள்வதற்கு பெயர்தான் இஸ்லாம் என்று அந்த நூலிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பெரியார் அதனை பெற்று எக்ஸலன்ஸ் என்பது இதற்கு மேல் இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது, குரான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது, நபிகள் நாயகர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்ற அந்த பாரம்பரியமான அந்த தத்துவத்தை
பெரியார் அவர்கள் கோடிட்டு காட்டிய அந்த தத்துவத்தை இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நமது அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் வெளிக்கட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே உள்ள மாணவ செல்வங்கள் எல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை உயர்த்தி ஒவ்வொருவரும் முதல்வராக இருக்க வேண்டும் என்று இன்று ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை இந்த கல்லூரி நீண்ட காலத்துக்கு முன்பே நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் அதிகமான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் முதல்வர்களுடைய அறிவிப்பை கேட்டு இந்த கல்லூரி எல்லா வகையிலும் அதனை நடைமுறைப்படுத்தும், அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஜமால் முகமது குடும்பமும் காஜா மியான் ராவத்தர் குடும்பமும் அதனுடைய வாரிசாக உள்ளவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன வழியை பின்பற்றி எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு ஆரம்பத்திலே கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை அலுவலவும் பிசகாமல் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வாரிசுகளுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தருணத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்துவது எனக்கு கடமையாகும். அமைச்சர் பொன்முடி அவர்கள் இங்கே சொன்னார், கிராமத்திலே உள்ளவர்களுக்கு நாங்கள் படித்தது எவ்வளவு சிரமம் என்று அவர் சொன்னார். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒரு குறிப்பு என்ன என்றால், இந்த கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அல்லது பணியாற்றுகிற காலத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன என்றால், முதலிலே இடம் கொடுக்க வேண்டியது கிராமத்து மாணவர்களுக்கு தான். இங்கே இருக்கக்கூடிய பொருளாளர் இருக்கிறார், முதலாக இருந்த கல்லூரி பொருளாளராக இருந்த அப்துல் கபூர் சாஹிப் அவர்கள் அட்மிஷன் காலங்களிலே மாணவர் சேர்க்கிற காலத்திலே வந்து விடுவார். என்னை அழைத்து கிராமத்திலிருந்து எந்த மாணவர் வந்திருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவரை கூட்டி வாருங்கள் என்று சொல்லுவார். என்னுடைய வேலையே கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. இதனை நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இது கிராமம், நீங்கள் வளர்ந்தது மட்டும் கிராமம் அல்ல, நானும் ஒரு கிராமத்தான் தான், ஆடு மாடு மேய்த்தவன் தான். அவர்கள் இந்த கிராமத்தாக இருந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருந்து உள்ள அன்பு மாணவ செல்வங்களை கொண்டு வந்து இந்த கல்லூரியில் சேர்த்தோம். அவர்களை சேர்த்தது மட்டுமல்ல, அவர்களை படிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு எல்லா விதமான ஆதரவையும் தந்து இந்த கல்லூரியில் கிராமத்தில் உள்ளவர்களும் சிரமமாக படித்து கிராமமாக இருந்தாலும் சிறந்த முறையிலே உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதற்கு இந்த கல்லூரியிலே படித்த பல்வேறு மாணவ செல்வங்கள் அதற்கு உதாரணப்படுதலாக இருக்கிறார்கள். அதனுடைய நன்றி கடமையாற்றக்கூடிய வகையிலே தான் இன்று இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே எந்த பகுதியில் இருந்தாலும் கல்லூரியை மறக்காமல் இந்த கல்லூரி செய்த அந்த உதவிக்காக வேண்டி கிராமத்து குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு உதவ வேண்டும் என்று இப்படி குளோபல் ஜமாலியன் பிளாக் என்று கட்டி கொடுப்பது மாதிரி உதவிகள் கொடுப்பது மாதிரி நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அது காலமெல்லாம் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு கல்லூரியை உருவாக்கி தந்த பெருமை இதற்கு உண்டு. எல்லோரும் இங்கே குறிப்பிட்டு காட்டியது மாதிரி இந்த கல்லூரி, முதல்வர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த கல்லூரியில் நாங்கள் உருவாக்குவது மனிதர்களை, மனித புனிதர்களை என்று சொன்னார்கள். ஆமாம், அதுதான் தேவை. அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னது மாதிரி ஹியூமனிசத்தை உருவாக்கக்கூடியவர்கள். மனிதன் மனிதனாகத்தான் பிறக்கிறான். மனிதன் எந்த ஜாதி எந்த மதத்திலும் பிறப்பதில்லை. மனிதன் மனிதனாகத்தான் பிறக்கிறான். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்கும் போது அவனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, அவனுக்கு மனிதன் என்கிற பேர் தான் இருக்கிறது. அந்த இயற்கையை, அந்த மனிதத்தை, அது அந்த புனிதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கல்வியாளர்களுக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இங்கே தமிழகத்திலே அருமை முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்கள்.
எல்லோரும் போர் நிறை ஒரே குலம் ஒருவரே தேவன் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தில், நாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை தத்துவத்தில், நாம் அத்துணை பேரும் மனிதாபிமானமிக்க மனிதர்கள் என்ற உணர்வை நிறைவுபடுத்த வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், அதற்குத்தான் அரசாங்கமே இருக்கிறது என்று வெளிப்படுத்தியிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள், எல்லா சிறப்புகளோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். அவருடைய உடல்நிலை சீராக வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். அவர் வாழ்ந்து சிறப்பு எய்து பெரியாரையும் பேரரை அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் பின்பற்றி இன்று நாளைய வரலாற்றிலே நீங்காத புகழை பெற்ற ஒரு மாநில முதல்வராக திகழ்வார் என்பது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது உருவாக்கியிருக்கிற இந்த திராவிட மாடல் என்கிற இந்த ஒரு கோஷம், இது தமிழ்நாட்டு எல்லைக்குள் நின்று விடாமல் இந்தியா முழுவதும் அது சென்றடையக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்றுதான் அவர் அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கு இடையில் எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதாக வாழ வேண்டும் என்ற உன்னதமான உயர்ந்த நோக்கத்தில் இந்த எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கக்கூடிய சமூக நீதி தத்துவத்தை இந்திய அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதனை அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிலும் இந்தியாவில் வாழக்கூடிய 25 கோடி முஸ்லீம் சமுதாயமும் ஏற்றிருக்கிறது. அப்போ ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற அந்த தத்துவத்தை இந்தியாவிலே உள்ள எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பினை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்களோடு இருக்கக்கூடிய ஆதரவு பெற்ற அனைவரோடு சேர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் உள்ள நாங்களும் நிறைவேற்ற தயாராக இருக்கும் என்பதை தருணத்தில் தெரிவித்து, தமிழக முதல்வர் நாள் இருக்கும் நாளெல்லாம் வாழ்க, சரித்திரம் இருக்கிற காலமெல்லாம் வாழ்க, பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் வகுத்து கொடுத்த பாதையில் அவர் செல்லுகிற வெல்லுகிற காலமெல்லாம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய காலமாக மாறும் என்பதை தெரிவித்து, அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்து இந்த விழாவுக்கு ஒப்புக்கொண்டு சிறப்பான முறையில் காணொளியில் வாழ்த்து சொன்ன அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து அவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாமாக்கம்.